ஓரளவு நல்லா குழைவாக இருக்கிற மாதிரியே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இது நம்ம இடியாப்பம் முறுக்கு போடுற அச்சு. இதில் நம்ம முதல்ல நம்ம எண்ணெயை தடவிக்கலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம். ஏன்னா மாவு வந்து குழைவாக இருக்கிறதுனால நமக்கு ஒட்டும். அதனால் முதல்ல நம்ம எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ண வைக்கணுங்க. எண்ணெய் சூடாச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம்னா நமக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு தான் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மறு சைடில் நல்லா திருப்பி விடணும். இல்லைன்னா நமக்கு உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போது மறு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாங்க வெளியே. இப்போ நம்ம அடுத்த செட் ஒன்று ஊற்றிக்கலாம் பாருங்கள். அதே மாதிரியே நம்ம சூடான ஆயிலில் அப்படியே ஊற்றணும். இந்த டேஸ்டியான கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸை நம்ம வந்து வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இன்னும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. அடுத்த செட்டும் இதே மாதிரி நமக்கு வெந்துச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் கறிவேப்பிலைகள் நல்லா ஃப்ரை பண்ணி அது மேலேயே தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். பாய் பாய்.